வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சைனீஸ் ஸ்நாக் ரெசிபி. இது வந்துட்டு மொறுமொறுன ஒரு கீரை ரெசிபி. இதோட பேர் வந்துட்டு கிராக்லிங் ஸ்பினாச், அல்லது ஸ்பார்க்லிங் ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல, மினு மினுன்னு இருக்கு, நல்லா மொறுமொறுன்னு தெரியுது. அதனாலதான் இந்த பேரு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா கிரன்ச்சியா ஒரு ஈவினிங் டைம்ல சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான ஸ்பார்க்லிங் ஸ்பினாச் அல்லது கிராக்லிங் ஸ்பினாச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வறுத்துக்க போறோம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளை எள்ளு வந்துட்டு நல்லா வறுபட்டுருச்சு, லேசா பொறிஞ்சு வருது பாருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வடச்சட்டியில ரெண்டு வரமிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த வரமிளகாய். இது இப்படியே இந்த சூட்டியே வந்துட்டு நல்லா கிறிஸ்ப் ஆயிடும், அது வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்த அந்த ரெண்டு வரமிளகாய் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடிக்கிறதுல போட்டுருங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு இடிக்கிறத வச்சு இதை இடிச்சுக்க போகிறோம் ஒன்னா ரெண்டா. இப்போ இது மாதிரி நல்லா இடிச்சாச்சு சர்க்கரையோடு சேர்த்து அந்த வரமிளகாவை. இப்போ இதை வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளை எள்ளு கூட சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுதான் நம்ம சீசனிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்துட்டு பாலக்கீரையோட லீவ்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி நல்லா சுத்தமாக ஈரமே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வெறும் லீவ்ஸ் மட்டும்தான் வேணும் நமக்கு, அந்த தண்டு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். எப்படி இப்போ இதை என்ன பண்ணலான்னா, நம்ம நீல நீளமாக அதை வந்துட்டு நறுக்கிக்க போகிறோம். சன்னமான நீளமாக நறுக்கிக்க போகிறோம் இந்த மாதிரி. பாருங்க இந்த மாதிரி இப்படி சன்னமா இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கணும். முக்கியமா பாத்துக்கணும், இதை சுத்தமா ஈரம் இருக்க கூடாது. ஏன்னா நம்ம இதை எண்ணெயில பொறிக்க போறோம், ஈரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரிக்கும் வெளியில. இப்போ இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திடுங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமே கொஞ்சம் ஈரம் இருக்கதா செய்யும் கீரையில, அதனால இந்த கார்ன்ஃபிளவர் போட்டா அது வந்து அதை அப்சார்பும் பண்ணிடும், இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் பொறிக்கும் போது. அதுக்காக இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் விடக்கூடாது, இந்த மாதிரி ட்ரையாகவே இந்த மாதிரி சரட்டி விட்டுருங்க. எண்ணெய் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு சுட வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலக் வந்துட்டு போடலாம். இந்த மாதிரி பிரித்து விடுங்க. நம்ம கார்ன்ஃபிளவர் போட்டுருக்கிறதுனால சம்டைம்ஸ் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு. இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். பாருங்க கிறிஸ்பாயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு ட்ரைனர் வச்சு எடுங்க, இது வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. எடுத்து நல்லா எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. இப்போ மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும், அது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், எண்ணெயும் அப்சர்வ் ஆகாமல் கிடைக்கும். இது மாதிரி அந்த எண்ணெயில் நல்லா பபிள்ஸ் அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இது நல்லா இந்த மாதிரி பரவலாக வச்சுருங்க. இந்த ஆயில் வந்துட்டு சுத்தமாக அப்சர்வ் ஆகிட்டும் இந்த டிஷ்யூ பேப்பரில். இப்போ நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. இன்னும் ஃபுல்லாக ஆறல, இன்னும் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சீசனிங் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம அதில் போட்டுற போகிறோம். இப்போ இதை வந்துட்டு இது மேலே போட்டுருங்க. இது உப்பு வந்து ரொம்ப கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா பாலக்கில் இயற்கையாகவே ஒரு உப்பு தன்மை இருக்கும். அதனால ரொம்ப கம்மியாக போடுங்க உப்பு. இது மாதிரி ரெண்டு ஃபோர்க் வச்சு லைட்டாக அப்படி டாஸ் பண்ணி விடுங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்பார்க்லிங் ஸ்பினாச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு வாயில் போட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். இந்த வெள்ளை எள்ளோட ஒரு கிரஞ்சோட அந்த காரம், அந்த லைட்டான இனிப்பு, லேசான உப்பு எல்லாம் சேர்ந்து செம டேஸ்டியாக இருக்கும் இந்த சைனீஸ் ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.